بسم الله الرحمن الرحيم. அவங்க ஹஜ் என்னது கபூல் கிடையாது, நிறைவேறாது. அவங்க 6 லட்சம் இல்ல 60 லட்சம் செலவழிச்சிங்க வந்து இந்த இடத்துல அவங்க அரபாவுடைய நேரத்துல இங்க இல்லன்னு சொன்னா அவங்க ஹஜ் என்னது கபூல் கிடையாது. அந்த இடம் இப்ப நம்ம வந்து இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அரபாவுடைய இடம் சரிங்களா. இன்ஷா அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்ம என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய தோசிக்கு தந்துடுவானா. பாருங்க கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் உள்ள நின்று தொழுவக்கூடிய பள்ளிவாசல் இது. எல்லாமே லாக் பண்ணிருப்பாங்க, அஜூடி காலத்தை மட்டும் தான் அலோடு. இந்த இடங்கள் எல்லாமே வந்து அஜூடி காலத்தை மட்டும் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், திறந்திருக்கும். மலிவாசல் எல்லாமே மற்ற நேரங்கள்ல எதுவுமே திறக்காது. இந்த மலிவாசல் ஒன்லி அஜூடி காலத்தை மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம போற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஜூடி நேரத்துல எல்லாம் ஹாஜிமார்கள் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல ரோடு காலியா இருக்குது, பஸ் வருது போகுது, ஹஜ்ஜுடைய நேரத்துல ஒரு ஆள் கூட நிக்க முடியாது. ஹஜ்ஜி செஞ்சவங்க கேட்டு பாரு, இன்னைக்கு இவ்வளவு காலியா இருக்கக்கூடிய இடங்கள் ஹஜ்ஜுடைய நேரத்துல நிக்க கூட இடம் கிடைக்காது. அந்த அளவுக்கு என்னன்னா ரஷ் கூட்டங்கள் பயங்கரமா இருக்கும் ஹஜ்ஜுடைய நேரத்துல. ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் பல ஊர்கள் பல நாடுகள் என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜுக்காக தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வருவாங்க. அந்த இடத்துல பாருங்க ஜபல் ரஹ்மா, அரபாவுடைய மலர் ஜபல் ரஹ்மா சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கீழே இறங்கி போயிட்டு ஒரு 15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் என்னது ஒரு 15 நிமிஷத்துல சார் என்ன செய்யறோம், சீக்கிரமா போயிட்டு கீழே ஜியாரத் பண்ணிட்டு வந்துடும் சரிங்களா. தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும், ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடத்தப்படும் அரபாவுடைய மைதானத்தில்.